உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம். நான் உங்கள் நண்பன் சரவணன். 2-3 நாளே வந்து ஒரு பரபரப்பு நியூஸு. என்னென்னு பார்த்திங்கன்னா, ஆசிரியர் வாரியத்திலிருந்து நம்மளுடைய கல்வித்துறை அமைச்சர்கள் அவர்கள் வந்து ஒரு தகவல் கொடுத்த வண்ணம் இருக்கிறாங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி வந்து நமக்கு முக்கியமான ஒரு தகவலாக இருக்குது. இப்போ நம்ம கல்வித்துறை அமைச்சர்கள் கூறியது என்னென்னு பார்த்திங்கன்னா, முக்கியமாக அதிகப்படியான ஆசிரியர்கள் இப்போது தேவைப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ அதிகப்படியான ஆசிரியர்கள் அப்படிங்கிற போது பார்த்திங்கன்னா, இப்போ இதில் வந்து யார் யாரெல்லாம் வருவாங்க, இடைநிலை ஆசிரியர்கள், பட்டதாரி ஆசிரியர்கள், முதுநிலை ஆசிரியர்கள், இதோடு இல்லாமல் இப்போ எல்கேஜி யூகேஜி இருக்கா, அங்கன்வாடி ஆசிரியர்கள், ஸோ இவர்கள் எல்லாத்தையுமே சேர்த்து அதிகப்படியான ஆசிரியர்கள் தேவை இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 40,000 ஆசிரியர்கள் தேவை இருக்குங்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னா இப்போ வந்து மாணவர்களுடைய சேர்க்கை இப்போ அதிகமாகிருச்சு. ஸோ இந்த மாணவர் சேர்க்கைக்கு தகுந்த மாதிரி ஆசிரியர்கள் இருக்கிறாங்களா அப்படின்னா அது பற்றாக்குறை இருக்குது. அப்போ அந்த மாணவர் சேர்க்கைக்கு தகுந்த ஆசிரியர்களை, புதிய ஆசிரியர்கள் நியமனம் செய்யணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா, ஏற்கனவே வந்து ஒரு 9 வருஷமாக வந்து ஆசிரியர் பணியை வந்து நிரப்பாமலே இருந்ததுனால ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜில் வந்து பல ஆசிரியர்கள் இருக்காங்க. ஸோ அப்போ அவர்களுடைய இடத்தையும் வந்து ஃபுல்ஃபில் பண்ண வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலையும் ஆசிரியர்கள் தேர்வு வாரியத்துக்கு இருக்குது. ஸோ இதை எல்லாம் கணக்கிடும்போது கட்டாயம் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40,000 ஆசிரியர்கள் நியமனம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ மகிழ்ச்சியான ஒரு விஷயம் தானே. சரி, ஓகே. இதில் வந்து இடைநிலை பட்டதாரி ஆசிரியர்கள், இவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, டெட் எக்ஸாம் மூலமாக அதில் இருந்து ஆசிரியர்கள் தேர்வு செய்ய போகிறாங்க. அதிகப்படியான வேக்கன்சி இருக்க போகுது, அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களுடைய முயற்சியை கைவிட்டுறாதீங்க, தொடர்ந்து முயற்சி செய்யுங்க. அதற்கான என்னென்ன வழிமுறைகள் இருக்குதோ, ஸோ அதிகப்படியான மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளுங்க. ஏன்னா உங்களை வந்து பலரும் வந்து டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க, நடா இப்படித்தான் நம்ம ஒவ்வொரு டைமும் வந்து படிக்கிறோம், ஆனால் வந்து எங்கே வாய்ப்பு கிடைக்கிது, இப்படியான மனநிலையெல்லாம் இருக்கும். எல்லாத்தையுமே ஒதுக்கிட்டு, ஸோ நம்ம 10 out of 11 ஆளாக இல்லாமல் அதில் மொதல் ஆளாக எப்படி போகிறது, ஸோ அதற்கான முயற்சியை நீங்கள் கைவிடாமல் நீங்கள் முயற்சி செய்யுங்க. கண்டிப்பாக வந்து இடைநிலை பட்டதாரி ஆசிரியருக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது, இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அங்கன்வாடி எல்கேஜி யூகேஜி ஆசிரியர்கள் அதையும் இதே இதுக்குள்ளே தான் வந்து இப்போ நியமிக்க போகிறாங்க. ஸோ அவர்களுக்கும் வந்து வாய்ப்பு இருக்குது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, எலிமெண்ட்ரி எஜுகேஷன்ஸ் படித்தவர்களுக்கு, TTA2 படித்தவங்களுக்கு இப்படியான அதற்கு ஒரு வழிமுறையெல்லாம் கொடுக்க போகிறாங்க. அது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு கூடிய விரைவில் அதுவும் என்ன அப்படிங்கிறத தமிழக அரசு சார்பாக, கல்வித்துறை சார்பாக வந்து வெளியிடுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சரி, இப்போ PGTRP வருவோம். இப்போ PGTRP இதே மாதிரி தான் வந்து அதிகப்படியான போஸ்டிங் இருக்குது. அதில் இப்போதைக்கு நமக்கு கொடுத்துருக்க வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா, 3237 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அதற்கான CV அழைப்பு எப்போ அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ 22 August to 25 வரைக்கும் PSTM சர்டிஃபிகேட்டு, அதாவது தமிழ் வழி சான்று வாங்குவதற்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இப்போ எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரு தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, PSTM சர்டிஃபிகேட் வந்து இப்போ புதுசாக ஒரு ஃபார்மெட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நாங்கள் ஏற்கனவே ஃபார்மெட்டுகளை ஒரு வாங்கி வச்சுருக்கோம். இப்போ 22ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி, இந்த 5 நாளில் நாங்கள் எல்லா இடத்துலையும் வாங்கிட முடியுமா, இது வந்து எங்களுக்கு பெரிய சுமையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் பல உறவுகளும் கேட்குறீங்க. ஸோ உண்மைதான். ஏன்னா 1ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் பார்த்திங்கன்னா, எல்லாருமே ஒரே பள்ளியில் படித்திருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இப்போ நான் என்னையெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் வந்து 1ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் பார்த்திங்கன்னா 4 ஸ்கூல் நான் மாறியிருக்கேன். ஸோ அது கால சூழ்நிலை. அப்போ இந்த 4 ஸ்கூல்லையும் நம்ம பக்கத்தில் இருந்துன்னா பிரச்சனை இல்லை, நம்ம அங்கங்கே ஒரு சம்மந்தமே இல்லாத இடங்களில் இருக்கும்போது அப்போ அந்த 4 இடத்துக்கும் நம்ம போவதற்கு இந்த 4 நாள் ஆயிரும். அடுத்து 12ஆம் வகுப்பு, ஸோ அதுக்கடுத்து காலேஜு, ஸோ இதுகள்லாம் நம்ம வந்து ஒன்று நம்ம வந்து முயற்சி செய்யும்போது காலதாமதம் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையும் இருக்குது. இதுக்காக என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, CAC மூலமாக, ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுல அதை வந்து என்னென்னா, அந்தந்த ஸ்கூல்ஸ் காலேஜ்லாம் வந்து மெயில் அனுப்பப்பட்டு அது மூலமாக நமக்கு கிடைச்சிரும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. எத்தனை பேர் வந்து இதற்காக முயற்சி எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா அந்தளவுக்கு நமக்கு இந்த தகவல் வந்து கொண்டு சேர்த்த மாதிரியும் நமக்கு தெரியல. ஸோ அப்போ இதில் மிகப்பெரிய ஒரு தொய்வு இருக்குது. ஸோ அதுதான் இப்போ நம்ம தமிழக அரசிட்ட நம்ம ஒரு ஹெல்ப்லைனில் வந்து கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பலமுறை ட்ரை பண்ணோம். ஏன்னா புதுசாக இருக்கக்கூடிய ஃபார்மேட்டில் எல்லாருமே வாங்கணுமா, இல்லை பழைய ஃபார்மேட்டில் வாங்கி வச்சிருக்கதே இருக்கலாமா அப்படிங்கிறத தெளிவுபடுத்தணும்னு கேட்டோம். ஸோ ஆனால் வந்து சுவிட்ச் ஆஃபில் இருக்குது, நானும் 2 நாளாக ட்ரை பண்ணுறேன், தெளிவான இது கால் போகலை, சுவிட்ச் ஆஃப் இப்படியான
பிஸி இப்படியான ஒரு தகவல்லாம் வர்றதுனால அது தெளிவில்லை. ஆனாலும் நம்ம பல உறவுகள் வந்து நம்மகிட்ட சொன்ன விஷயங்களை வைத்து நம்ம என்ன சொன்னோம்னா, கண்டிப்பாக வந்து இதுவரைக்கும் வாங்காதவர்கள், ஏன்னா நீங்கள் பிஜிடிஆர்பியில் பதிவு செய்யும் போது தமிழ் வழி சான்றிதழில் தமிழ் வழி படித்ததற்கான முன்னுரிமை கோருகிறோம் அப்படிங்கிறத ஆம் சொல்லிட்டு எஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதுவரைக்கும் வாங்காதவர்கள் இந்த புதிய ஃபார்மேட்டில் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இல்லைன்னா இது உங்களுக்கு என்ன ஆகும்னா, அங்கே வெரிஃபிகேஷன் போகும்போது இதனாலேயே உங்களோட கிடைக்க வேண்டிய ஒரு முன்னுரிமை வந்து கிடைக்காமல் போயிடும். ஸோ அப்போ நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. பழைய ஃபார்மேட் வாங்கியிருந்தீங்கனாலும் சந்தோஷம், அதே நேரத்தில் புதிய ஃபார்மேட்டை நீங்கள் எந்த அளவுக்கு உங்களால் வாங்க முடியுமோ அந்த அளவுக்கு எல்லாருமே வாங்கி வச்சுக்கிறது நல்லது. நம்ம எதையுமே வந்து இதுவா அதுவான்னு நம்ம குழப்பிக்கிற வேண்டாம். ஆனால் எனக்கு கிடைச்ச தகவலின்படி முன்னாடி பழைய ஃபார்மேட்டில் ஏற்கனவே நீங்கள் வாங்கி வச்சுருந்தீங்கனாலும் அது பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு கிடைச்ச தகவல். இருந்தாலும் உங்களை வந்து ஒரு அலர்ட் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த தகவல் சொல்கிறேன். சரி, எப்போ அடுத்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அழைக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டுங்க வந்து 25 வருஷம் முடியுது இல்லையா? ஸோ இதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு இருக்குது. சரி, அப்போ சிவிலிஸ்ட் அப்போ வெளியிட்டுருவாங்க 25 அப்புறம் அப்படின்னா, 25 அப்புறம் சிவிலிஸ்ட் வெளியிடுவாங்கன்னு உறுதியாக சொல்வதற்கு முன்னாடி இப்போ எல்லாருடைய கோரிக்கையும் என்னவாக இருக்குன்னா, எடிட் ஆப்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மள்கிட்டயே ஒரு நண்பர் கேட்டிருந்தாங்க, தமிழ் வழி சான்றிதழ் முன்னுரிமை வந்து நான் வந்து எதுலேயுமே கேட்கல, ஆனால் வந்து பிஏட்டுக்கு வந்து தமிழ் வழியில் தான் படித்தோம்னு எஸ்ன்னு கொடுத்துட்டேன், ஸோ தவறாக கொடுத்துட்டேன், இதனால் பிரச்சனை வருமா அப்படின்ட்டு ஒரு உறவு கேட்டிருந்தாங்க. இதே மாதிரி பல உறவுகள் வந்து கமெண்ட்டில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா, நீங்கள் வந்து அப்படி கொடுத்துருக்கும் போது ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனால் நம்ம இதுதான் தவறு அப்படின்னு இல்லை, பல விடயங்கள் நம்மளை அறியாமலே சில இடங்களில் தவறுகள் இருந்திருக்கலாம். ஸோ இதனை சரி செய்வது மீண்டும் ஒரு வாய்ப்பு ஆப்ஷன் எடிட் ஆப்ஷன் கொடுத்தா கண்டிப்பாக அதை வந்து சரி பண்ணிடலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் எல்லாருக்குமே இருக்குது. இது கண்டிப்பாக கொடுப்பாங்கன்ற எதிர்பார்ப்பும் இருக்குது. ஏன்னா பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்து இதுவரைக்கும் ஆன்லைனில் அப்லோடு பண்ணாதவங்க திரும்பவும் அப்லோடு பண்ணுவதற்காக இந்த எடிட் ஆப்ஷன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த எடிட் ஆப்ஷன் மூலமாகவே அனைத்தையும் சரி செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. சரி, ஓகே, மீண்டும் ஒரு 1000 வேகன்சி கூடுமா அப்படின்னு எதிர்பார்ப்பு பலரும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. என்ன அப்படின்னா, நம்ம பலமுறை நம்மளும் சொல்லியிருக்கோம், அதாவது என்னென்னா கூட்டம் கூடியிருக்காங்க, 1000 வேகன்சி கூடுமான்னு ஒரு எதிர்பார்ப்பில் இருக்குது, எது வேணாலும் நடக்கலாம்னு சொல்லணும். ஆனால் நம்ம ஒரு பதிவுலேயே நம்ம உறுதியாக சொல்லியிருக்கோம், கண்டிப்பாக வந்து இதை எதிர்பார்க்க முடியாது. ஏற்கனவே சொல்லியிருக்க அந்த 3237 வேகன்சி தான் நிரந்தரம், அடுத்த 1000ங்கிறது வந்து உறுதிப்படுத்தப்படாத ஒரு தகவல், அதுக்கு வாய்ப்பு மிக 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 குறைவு அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இப்போ இறுதி கட்டத்துக்கு வந்தாச்சு, பிஜிடிஆர்பி சிவிலிஸ்ட் வெளியிட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அழைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமான ஒரு சூழ்நிலை வந்தாச்சு. ஏன்னா பல வழியிலையும் இருந்து டிஆர்பி போர்டுக்கு வந்து தகவல் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இதில் வந்து கல்வித்துறை அமைச்சர்களும் பலரும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற போது ஒரு நெருக்கடி சூழ்நிலைக்கு இன்றைக்கி அரசு வந்துட்டாங்க. ஸோ அதனால் இன்னும் இதை காலம் தாழ்த்துவதற்கு வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக சிவிலிஸ்ட் வந்து 25 மேலே வந்து வெளியிடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு இடையில் இந்த எடிட் ஆப்ஷன் அது கொடுத்தாங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். வேகன்சி அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இப்போ ஆசிரியர் பெருமக்கள், தயாராகக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள், உங்களுடைய முயற்சியை கைவிட்டுறாதீங்க. தொடர்ந்து உங்களை முயற்சியை வந்து மேலும் மேலும் உங்களை படிப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.